அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, மனதை ஆட்டி படைக்கும் மன்மத இணைவு. மனசு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் சாப்பிட்டு விடக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்ததாக இருக்கிறது, பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. சில பேர் மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற நிகழ்வும் இருக்கிறது. மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லது, மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ணால் அது ரொம்ப பொல்லாதது. இப்படிப்பட்ட மனசை வந்து அடக்கி ஆள்றதுங்கிறது எல்லாத்தினாலையும் முடியாது. ஏன்னா மனசை அடக்கையாளாமல் மனம் போன போக்கில் போய் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் புராண காலத்திலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியேப்பட்ட மனசை மன்மத இணைவுகள் தரக்கூடிய கிரகச்சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே மனசு வந்து சரியான ஆட்டம் போடும், அதுக்கு சபல புத்தி வந்துட்டால் பேயாட்டம்தான் ஆடும் இல்லையா. அப்போது அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மனசை ஆட்டி படைக்கிறத இணைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். அந்த மனோகாரகனுக்கு கிளுகிழுப்பை தரக்கூடிய விஷயங்கள் வந்து சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டால் மனசு அடிக்கடி காமம் சார்ந்த விஷயங்களும் சரி, சல்லாபம் உல்லாசம் சார்ந்த விஷயங்களும் சரி, சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஆடம்பரமாக தன்னை அழகுபடுத்தி கொள்வது சரி, அழகின் மேல் நாட்டம் வருவதற்கு காரணம் சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்தால், வயதும் பருவ வயதாக இருந்தால் அழகின் மேல் அலாதியான ஆர்வம் ஏற்படும். அப்போ சந்திரன் சுக்கிரன் இவர்களோடு ராகு சேர்ந்து விட்டால் நிச்சயமாக மனம் ஒரு நிலையில் இருக்காது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். காமம் சார்ந்த விஷயங்களில், பெண்கள் சார்ந்த விஷயங்களில், கலா ரசனை சார்ந்த விஷயங்களை இன்பத்தை அனுபவிக்கும் தன்மையில் மனதை ஒரு வழி பண்ணிவிடும் சந்திரன் சுக்கிரன் ராகு. இந்த மூன்று இணைவுமே படு டேஞ்சரான இணைவு தான். இதற்கு திரிகோணத்தில் செவ்வாயோ இருந்துவிட்டால் சந்திரன் சுக்கிரன் ராகு இவங்க மூணு பேர் பத்தாதுன்னு செவ்வாய்ங்கிற கிரகமும் சேர்ந்து விட்டால் மனிதனுடைய எண்ணங்கள் ஒரு நிலையில் எப்பொழுதுமே இருக்காது. கடை அதாவது அணையை உடைத்து செல்லும் வெள்ளம் போல, கரையை உடைத்து செல்லும் நீர் போல ஜாதகரை மிகப்பெரிய பேராபத்துக்கு மாட்டிவிடும், ஆனந்தக் கடலில் இன்பக் கடலில் மூழ்க வைக்கும். இந்த அமைப்பு மட்டும் ஒரு ஜாதகருக்கு இருந்து அவங்க சரியான வயதில் இருந்தாங்கன்னா அந்த இளமை காலம் இவருக்கு மிகப்பெரிய சிற்றின்ப விஷயங்களில் மிகப்பெரிய நாட்ட நினைவை கொடுத்து விடும், பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆக சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ராகு மனதை ஆட்டி படைக்கும் மன்மத இணைவு. நன்றி, வணக்கம்.